Hi everyone, I'm Kayomi Saran Salo in Monomosumi. Today we have a wonderful and super athlete with us who is going to charge us with energy. She won gold medal in several competitions and 100 meter, 200 meter, 4x relay and junior nationals in Coimbatore. Devade won women's 400 events and grand prix 5 and 6 clocking 54.44 and 53.63 seconds respectively. She also won 400 meter event at Indian Grand Prix on June within 53.55 seconds and also selected and participated in Tokyo Olympics 2020. Let us welcome our special guest Devade Veeramani with our great pride. Welcome Akka, thank you so much for accepting our interview in your busy schedule. Thank you. Welcome. Kekda. Start pannalama? Yeah. Tamil la da. Tamil la solringa neenga? அப்படியா? இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ இதா பேச தெரியாது, இங்கிலீஷ் தமிழ்லதான் தெரியும். பரவாயில்லக்கா, நீங்க ரெண்டுமே சேர்த்து பேசுங்க, நான் வந்து கீழே சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். என் பேர் ரேவதி வீரமணி. Okay, we all were very excited that you are going to participate in Tokyo Olympics. Can you please share your experience in Tokyo Olympics? வணக்கம், என் பேர் ரேவதி வீரமணி. ஆக்சுவலா என்னோட நான் வந்து வில்லேஜ், ஒரு சக்கிமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. ஒரு ஏஜ் 6-7 இருக்கும்போது ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. என்னோட வீட்டுல வந்து கிராண்ட்மா சிஸ்டர் ரெண்டு பேர் மட்டும்தான். நாங்க வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஸ்கூல்லதான் படிச்சேன். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரியாது. சும்மா நார்மலா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் மதுரை ரேஸ் கோர்ஸ்ல வந்து ஒரு கோச் இருக்காங்க, கே கண்ணன் சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் என்னை வந்து மீட் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, நீ என்கிட்ட வந்து ட்ரைனிங் வா, மார்னிங் ஈவினிங் ரெண்டு செக்ஷனும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சார் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன், என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, காலேஜ் வந்து ஃப்ரீ சப்போர்ட்ல உனக்கு நான் ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மதுரை லெடிடோ காலேஜ்ல பிஏ தமிழ் பண்ணேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அங்கிருந்து நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். சார் கிட்ட பண்ணும்போது இந்த 1 இயர்ல வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜோனல், அதாவது ஜூனியர் லெவல், சீனியர் லெவல், அந்த மாதிரி எல்லாம் மெடல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் மெடல் பண்ணதை பார்த்துட்டு பட்டியலில் இருக்க இந்தியன் கேம்ப்ல வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்க போய் ஜாயின் பண்ணேன். அங்கே 2 இயர்ஸ் நாங்க ஸ்டே பண்ணிருக்கேன். நாங்க இதுதான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். வந்து பண்றேன், மதுரையில வந்து டிடிஆரா இருக்கேன் நான் இப்ப வந்து. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஆக்சுவலா ஃபேமிலி ப்ராப்ளம் வேற, எப்படி நான் கண்டினியூவா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி இருக்க போது தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஜாப் கையில இருக்கு, இனி நம்ம ஃப்ரீயா ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் ஒலிம்பிக்ஸ் போது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கும் நாங்க இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணுவோம்னா, நிறைய காம்படிஷன் இருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணாம ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ல நாங்க இதோட பெட்டரா பண்ணுவோம், கண்டிப்பா மெடல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். When you release the news that you are going to participate in Tokyo Olympics 2020, how you felt? And how you feel that you are going to participate in Olympics? Have you for the what made you the what made you that much so excited? ஆக்சுவலி இதனால் பண்ண காம்படிஷனுக்கும் இப்போ ஒலிம்பிக்ஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது இன்டர்நேஷனல் காம்படிஷன் தான், பட் மற்ற காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எல்லாரோட ஸ்போர்ட்ஸ்க்குரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனோட எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ரொம்ப டிஃப்ரெண்டானது, இது ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு.
ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. இந்தியாக்காண்டி நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோ கிரவுண்டுக்குள்ள இறங்கும்போது ஃபர்ஸ்ட் அழுதுட்டே நானே என்ன ஏரியாமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு சைடு அவுட் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா நம்மள நான் கான்பிடென்டா தான் போனோம், சரி நம்மளோட பெஸ்ட்ட கொடுப்போம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்தாப்புல பெஸ்ட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்க போய் பண்ணிக்கலாம். And you are explored many things in Tokyo Olympics and as well as in Olympic Village also. What were you explored? And you said you cried in the sport field. And how was your feeling in that when you run in Olympic? ஆக்சுவலா நாங்க வந்து 4x400 மிக்சட் ரிலேக்கு தான் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை பண்ணி போயிருந்தோம். சோ அங்க வந்து என்னோட நான் இண்டிவிஜுவல் டைமிங் படி பார்த்தா நான் 53.2 பண்ணிருக்கேன். சோ அதனோட பெஸ்ட் தான். ஆக்சுவலா நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தோம் அங்க. ஆனா கொரோனா சிச்சுவேஷன்னால எங்க பெரிய அவுட் சைட் எங்களை அலோவ் பண்ண கிடையாது. அதர் கண்ட்ரியோட நாங்க ரொம்ப மிங்கிள் ஆகல, அது கொஞ்சம் எங்களுக்கு பேடா இருந்துச்சு. மத்தபடி அங்க இருந்து எல்லாமே ஃபுட்ல இருந்து அங்க இருக்க கிளைமேட் எல்லாமே நல்லதா இருந்துச்சு. நாங்க நிறைய கத்துட்டு வந்திருக்கோம் அதர் கண்ட்ரியோட இருந்து, அவங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ நாங்க இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அதை போல நாங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிப்போம். Which attracted to you was you to be an athlete. You are a super athlete, we all know that. Which attracted to you be become an athlete? Actually, எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து எனக்கு வந்து என்னோட பெஸ்ட்டை பண்ணணும் ஒவ்வொரு காம்படிஷன்ல, அப்படிதான் இது பண்ணிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் யாருமே எனக்கு கிடையாது. சும்மா நான் ட்ரைனிங் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்தப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் எவ்வளவு நம்ம காம்படிஷன்ல பண்ணுவோம் அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஓகேக்கா, you had many struggles in your past. Can you share your success journey and your success mantra with us? கண்டிப்பா. ஆக்சுவலா 6-7 அந்த ஏஜ் இருக்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேருமே 6 மந்த்லயே அப்படியே ரெண்டு பேருமே டெட் ஆயிட்டாங்க. சோ அப்படின்றப்போ ரொம்ப வில்லேஜ்ன்ற கண்டி என்னோட கிராண்ட்மா கிட்ட என்னோட ரிலேஷன் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜ் பண்ணி கொடுத்துரு, ஸ்டடி கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னோட கிராண்ட்மா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறனால ஓகே, அவ ஹாஸ்டல்லே இருக்கட்டும், அங்கேயே இது பண்ணிட்டு அவளோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவல் நாங்க ஸ்போர்ட்ஸ்குள்ள இது பண்ணும் போது திரும்பி ரிலேஷன்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க, எதுக்கு இப்படி ஸ்போர்ட்ஸ் இது பண்றீங்க, கேர்ள் பேபி எதுக்கு இந்த மாதிரி டீசர்ட் போடுறா, எதுக்கு இந்த மாதிரி லோயர் போடுறா, அப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. ஆனா என்னோட கிராண்ட்மா இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவ எதை லைக் பண்றாளோ அதவே அவ கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா நாங்க இங்க ஸ்டே இங்க வந்து இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப எங்களுக்கு யாரு மேரேஜ் பண்ணி கொடு, யாரு ஸ்போர்ட்ஸ் பண்ண வேணா, யாரு ஸ்டடி கண்டினியூ பண்ண வேணாம்னு சொன்னாங்களோ இப்ப அவங்க ஃபுல்லா எங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க, போன் பண்ணி மிஸ் பண்றாங்க, கிராண்ட்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க இப்ப. சோ நம்ம எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இந்த டைம்ல அவங்க அம்மா அப்பா இல்லையா, ஆக்சுவலா மம்மி டாடி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க கொஞ்சம் ஒரு சைடா ஃபீலிங் அவங்களுக்கு. And yeah, you have faced many problems that stop studying and focus on your marriage and stop being an athlete and you have crossed through many, many stereotypes. How you faced that stereotypes? கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தோம். சோ எங்களுக்கு நாங்க வந்து அவ்வளவு க்ளோஸ் ஆகல, நாங்க 1 மந்த் 2 மந்த் லீவுக்கு மட்டும்தான் எங்களோட வில்லேஜ்க்கு போவோம். சோ எங்களுக்கு அந்த அவ்வளவா அந்த புஷிங் எது கிடையாது. கிராண்ட்மா கிட்டதான் எல்லாமே இது பண்ணுவாங்க, வீட்டுல வந்து எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க கிராண்ட்மா கிட்டதான். சோ ஹாஸ்டல்ல எங்களை விசிட் பண்றப்பதான் கிராண்ட்மா வந்து எங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன் வந்து இப்படி சொல்றாங்க, மேரேஜ் பண்ண சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட கிராண்ட்மா சப்போர்ட் தான் எல்லாமே, அவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் என்னோட கிராண்ட்மா பரவாயில்ல, அவங்க வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணா. வி நோ தட் யுவர் பெஸ்ட் சப்போர்டர் இஸ் யுவர் கிராண்ட்மா. ஹூ இஸ் யுவர் மென்டர் அண்ட் ஹவ் யுவர் கிராண்ட்மா சப்போர்டட் யூ த்ரூ திஸ் ஜேர்னி? ஆக்சுவலா என்னோட கோச் நேம் வந்து கண்ணன், ஃபுல் சப்போர்ட்டிங். ஆக்சுவலா நான் 12th வரைக்கும் தான் என்னோட ஸ்டடி எல்லாம் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தேன், அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்டடியை ஸ்டாப் பண்ற மாதிரியா தான் இருந்தேன். அந்த டைம்ல தான் என்னோட லைஃப்ல வந்து கோச் என்ட்ரானாங்க கண்ணன். அவங்க வந்து கவர்மெண்ட் கோச்சு.
ஆக்சுவலா அவங்கதான் என்னோட ஜேர்னியை ஃபுல்லா இது பண்ணாங்க. காலேஜ்ல போய் கண்டினியூ பண்ண விடுறதுக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஆக்சுவலா என்கிட்ட ஷூ கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணனாலதான் அடுத்து என்னால கண்டினியூ பண்ண முடியும். என்னால இப்போ ஒலிம்பிக்ஸ் லெவல்ல நான் ஸ்டே பண்ணிருக்கேன் இருக்கேன் அப்படின்னாவே என்னோட கோச் தான் காரணம். என்னோட கோச் தான் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி எனக்கு வந்து எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா கோச் நான் ஸ்டே பண்ணி கண்டினியூ பண்ணேன். தென் எனக்கு வந்து இந்தியன் கேம்ப் கிடைச்சிச்சு. ஸோ நான் அங்கிருந்து என்ன அலோவ் பண்ணிட்டாங்க, ஃபிளைட் டிக்கெட்டா இருந்தாலும் சரி டிராவல் எல்லாமே என்னோட கோச் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. What is your next competition and how you are preparing for that competition? நெக்ஸ்ட் காம்படிஷன் வந்து ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த், தென் ஒலிம்பிக்ஸ். இன்னும் 24ல ஒலிம்பிக்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய காம்படிஷன் இருக்குது. நாங்க ஆக்சுவலா இந்த 1 இயர் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்னால எங்களால அவுட் சைடு போக முடியல, அதர் கண்ட்ரியோட நாங்க மிங்கிள் ஆக முடியல. ஸோ அவங்க டைமிங் என்ன, இந்தியன் டைமிங் என்னன்னு எங்களால கம்பேர் பண்ண முடியல. இது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து நாங்க அவுட் சைட் போறதுக்கு வந்து எங்களை அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நாங்க ட்ரைனிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னு சொல்லிட்டு அதை கரெக்ஷன் பண்ணி பார்ப்போம். இன்னும் நாங்க இதோட நல்லா பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிருக்கோம். நிறைய நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய நாங்க கொடுப்போம் கண்டிப்பா. You are best motivator and best inspiration for our young generations. So do you have any messages for our young generation, Akka? ஆக்சுவலி நான் வந்து வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன். இப்ப நிறைய வில்லேஜ்ல இருக்கவங்க கிட்டதான் நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா டிராவல் பண்ண முடியல, ஃபுட்டு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கேயேதான் இருக்காங்க, ஸ்டடி கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்டலே இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. ஸோ நம்ம அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க நம்மளுக்கு ஸ்கூல் ஃப்ரீ, காலேஜ் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. கோச்சிங் கூட அங்க கோச்சஸ் கூட இருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங் ஈவினிங் ட்ரைனிங் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ அதை கண்டினியூ பண்ணா நம்ம அது மூலியமா ஸ்போர்ட்ஸ் போட்டாலதான் எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு, அது மூலியமா அவருக்கு ஜாப் இருக்கு, நம்மளுக்கு லைஃப் அதுலயே செட்டில் ஆயிரும். சோ நம்ம கிட்ட இருக்க டேலண்டை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும். நம்ம வெளியே போன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் சப்போர்ட் பண்றதுக்கு சோ மெனி பீப்புள் அவுட் சைடு இருக்காங்க. சோ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சோம்னா கண்டிப்பா நமக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ யாருக்கும் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லாரும் நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியலன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். Okay, Akka, thank you so much for being a good inspiration for us and good motivator for us. And thank you so much for joining our interview. Thank you so much, Akka. Thank you.